நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட நிறைய பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட இல்ல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? உங்களை நம்பி உங்க மேல யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா உங்க பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும் அப்படின்னு உங்ககிட்ட நம்பிக்கை இருக்கா? அப்படின்னா உங்களை நம்பி $100,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போற ஒருத்தரை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் ஐடியாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒடிசால ராயக்கடா அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்ற கனவோட ஸ்கூல் முடிச்சுட்டு டெல்லிக்கு வரார். டெல்லியில ஆண்டர்பிரனர்ஸ், பெரிய புது புது பிசினஸ் ஸ்டார்ட் அப்ஸ், பிசினஸ் மேன்ஸ் இவங்க எல்லாருக்கும் வைக்கிற ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்டு ஒரு பிசினஸ் மேனா எப்படி ஆகணும் அப்படின்ற நாலேஜை கெயின் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் காலேஜில் ஜாயின் பண்ணாரு. காலேஜில் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஐடியா அவங்க சொல்லித்தரல அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணாரு. ஸோ காலேஜ்லேருந்து நின்றுறாரு. நின்றுட்டு 2012 ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணி சில மாதத்துலேயே அந்த பிஸ்னஸ் பெரிய ஃப்ளாப் ஆகுது. ஃப்ளாப் ஆனது மட்டும் இல்லாமல் அவர் தங்கியிருந்த வாடகை வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்க முடியாமல் அவர் வெளியேற்றப்படுறாரு. ஸோ வெளியே வந்த அவர் வெறும் 19 சின்ன பையன். 19 காலேஜ் ட்ராப் அவுட் ஆகி ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் ஃப்ளாப் ஆகி வாடகை வீட்டில் இருந்து வெளியே வந்து, ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. ஐ பிலீவ் எவ்ரி சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி ஹேஸ் அ டேர்னிங் பாயிண்ட். ஸோ இதுதான் இவரோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போது இவர் தன்னோட பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி ஒரு இன்வெஸ்டர் கிட்ட சொல்கிறார். அந்த இன்வெஸ்டர் இவர் மேலேயும் இவரோட பிஸ்னஸ் ஐடியா மேலே நம்பிக்கை வச்சு 2013 மேலே $100,000 இன்வெஸ்ட் பண்ணார். சரியா 6 அப்புறம் இன்னைக்கு இந்த பிசினஸோட வேல்யூ 1.1 பில்லியன், அதாவது 7,253 கோடி. ஸோ இந்த சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் வேற யாரும் இல்லை, ரித்தீஷ் அகர்வால், ஓயோ ரூம்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸோட ஃபவுண்டர் அண்ட் ஓனர். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த ஒரு சின்ன பையன் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனாக ஆக முடியும் அப்படின்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரித்தீஷ் அகர்வால். இந்த மாதிரி உலகம் முழுக்க உள்ள பெஸ்ட் ஐடியாஸை தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறவர் தான் நம்ம பீட்டர் தியல். த பீட்டர் தியல் அப்படின்றவர் தியல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர். இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக தியல் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலயமா 1 வருஷத்துக்கு 20-30 பெஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸை தேர்ந்தெடுத்து $100,000, அதாவது இந்திய மதிப்பில் 75 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. உலகத்தில் உள்ள யார் வேணாலும் இந்த தியல் ஃபவுண்டேஷனோட ஃபெலோஷிப் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுற அப்ளிகேனோட ஏஜ் 23 கீழே இருக்கும். இதுதான் ஒரே கண்டிஷன். ஸோ உங்களோட பிசினஸ் ஐடியா பெஸ்டான ஐடியா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ஃபெலோஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. பீட்டர் தியல் கண்டிப்பாக உங்க மேலேயும் $100,000 இன்வெஸ்ட் பண்ணுவார். நீங்க ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட் இல்லை காலேஜ் ட்ராப் அவுட் இல்லப்பா நான் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் எனக்கெல்லாம் எப்படி இந்த தியல் ஃபவுண்டேஷனோட ஃபெலோஷிப் கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம பீட்டர் தியல் வந்து உங்களோட டிகிரி வச்சோ இல்லை 90% மார்க்ஸை வச்சோ உங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணல, உங்களோட பெஸ்ட் பிசினஸ் ஐடியாஸ்க்காக மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ உங்க மேலே நம்பிக்கை வச்சு உங்களோட பிசினஸ் ஐடியாஸை தியல் ஃபவுண்டேஷனுக்கு மெயில் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு பெஸ்ட் பிசினஸ் மேனுக்கான எக்ஸாம்பிளாக வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டரை பற்றி இனி நான் இங்கே சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் இந்த தியல் ஃபவுண்டேஷன் ஃபெலோஷிப் ஸ்கீமை பற்றி நிறைய பேருக்கு சொல்லுங்கள், இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.